Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி இந்த வீடியோ யூபிஎஸ்சி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சில பேசிக் புக்லிஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் யுபிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் பிலிங்ஸ்கான பேட்டர்ன் புக்லிஸ்ட் நான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி செல்ஃபாக ப்ரிப்பேர் டே பை டே பிளான் டெய்லி என்ன நான் படிக்கலாம் அப்படின்னு சாப்டர் வைஸை நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரெண்டிலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே என்சிஆர்டி பக்காவாக நீங்கள் வந்து முடிச்சிட முடியும் புலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்தா மாதிரி ஓகேவா ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாலு விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ ஆகணும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்லிஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி படிக்க உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபிலிம்ஸும் மெயின்ஸும் சேர்த்தா நீங்கள் வந்து படிக்கணும் ஓகேவா ஏன் அப்படின்னா ஃப்ளீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்வே மட்டும்தான் மெயின்ஸாக மெரிட்டில் கொண்டு போகும் போது ரொம்ப ஈஸி சில புக்ஸ் பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சேம் தான் இருக்கும் டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் வேறு மாதிரி பண்ண போகிறீங்க ஓகேவா சரி அடுத்த விஷயம் சிலபஸ் கிளாரிஃபிகேஷன் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் மக்கப் பண்ணியே ஆகணும் ஓகேவா ஸோ சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் நாலு லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கில் பிடிஎஃப் வந்து இருக்கும் தயவு செஞ்சு அதை பிரிண்ட் அவுட் போட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் மக்கப் பண்ணுங்கள் சிலபஸை மக்கப் பண்ணால் தான் மெயின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போது அதுக்கு நீங்கள் புக்ஸை மட்டும் படித்தா பத்தாது கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுக்கு சிலபஸை படித்தா தான் எது படிக்க வேண்டாம் அப்புறம் மாதிரி ஹெல்மெட் பண்ண முடியும் சிலபஸை மக்கப் பண்ணிடணும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா சோர்ஸஸ் லிமிட்டட் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான சோர்ஸ் வந்திருக்கும் இப்போது நான் ஒரு புக்கு வந்து சொல்லுவேன் இன்னொருத்தங்க வேறு புக்குன்னு சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் கண்ட் சேமாக தான் வந்திருக்கும் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் சரிங்களா ஸோ அதனால் மார்க்கெட்டில் இருக்க எல்லா புக்கையும் வாங்கி போட்டுக்காதீங்க சோர்ஸை லிமிட்டாக வச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் பத்து புக்கை வாங்கி ஒரு வாட்டி படிக்கிறத விட ஒரு புக்கை பத்து வாட்டி படிங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸை க்ராக் பண்ண முடியும் ஓகேவா அடுத்த விஷயம் பிளானிங் செம்மையாக பிளான் பண்ணணுங்க டெய்லி நான் ஒரு கொஷின் எழுத போகிறேன் அப்படின்னா அன்றைக்கி எழுதிடணும் பிலிம்ஸில் இதை படிக்க போகிற அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும் அதை பண்ணால் தான் மெயின்ஸை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ பிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுகிறப்ப அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸுக்கும் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் ரெடியாக இருக்கணும் சரிங்களா முக்கியமாக ஆப்ஷன் பார்த்துக்கா அப்படின்னா நீங்கள் முடிச்சு வைக்கணும் ஆப்ஷன் முடித்து வச்சா தான் பேலன்ஸு இருக்க நாலு பேப்பரும் நீங்கள் வந்து க்ராக் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து பின்னாக்க கொடுத்துருப்பாங்க பேப்பர் ஒன் அண்ட் டூ அப்படின்னு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குவோங்க சரி புக் லிஸ்ட் அதை பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு நான் வந்து கொடுத்துருக்கேன் சிலபஸில் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது பட் ஓவரிவாக நம்ம வந்து பார்த்துருவோம் நாலு பேப்பர் இருக்குது ஜிஎஸ்சில் ஓகேவா ஸோ எஸ்ஏவும் அண்ட் இங்கிலீஷ் பேப்பரும் இல்லாமல் நாலு பேப்பர் வந்து இருக்குது இதில் ஸோ ஜிஎஸ் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் மாடர்ன் ஹிஸ்ட்ரி போஸ்ட் இண்டியாஸ் இன் இண்டிபென்டன்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சொசைட்டி வேர்ல்ட் ஜியாகிரஃபி இந்தியன் ஜியாகிரபி ஹியூமன் ஜியாகிரஃபி இப்போது வேர்ல்டு ஹிஸ்டரி அப்படின்னா நம்ம எல்லாமேலாம் படிக்க வேண்டியதாக இருக்காது சிலபஸில் சில பாயிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க அது வரைக்கும் படித்தா போதுமானது தான் ஓகேவா பேப்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் பாலிட்டி கவர்னன்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் பேப்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி இன்டர்னல் செக்யூரிட்டி பேப்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் இன்டிகிரிட்டி ஆப்டிடியூட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மாரல் திங்கர்ஸ் இதான் பார்த்தீங்க சிலபஸில் ஒரு ஒவ்வொருவாக நான் வந்து கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு படிச்சிக்கோங்க சரியா ஓகே ஸோ பேசிக் புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம் இந்த புக்ஸ்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் என்ன புக்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா சரி பார்ப்போம் மெயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை படிக்காமல் மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது ஓகேவா பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எழுதுற முடியும் ஸ்டாட்டிக் பாட்டாக வந்து இருக்கும் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் அதையும் ஜோக்ரஃபிலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க பட் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை படித்தா தான் நீங்கள் ஸ்கோரே பண்ண முடியும் ஓகேவா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதிரி படிக்கலாம் எப்படி படிக்கலாம் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டெய்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் ஓகேவா ஸோ நியூஸ் பேப்பர் டெய்லி எப்படி படிக்கலாம் நான் வீடியோ வந்து இப்படினாக்கா டெய்லி வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கொடுக்க போகிறோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலோங்க ஓகேவா தமிழில் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு டெய்லி நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு மந்த்லி கம்பைலேஷன் ஓகேவா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஷன் போதுமந்தா இருக்கும் ஸோ விஷன் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி பேஜ் மட்டும் தான் இருக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்துட்டு விஷன் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வந்து படிங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் பாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி அப்பாயின்ட் பண்ணலாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அவருக்கு என்ன ரோல் அப்படின்ட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஸோ மெயின்ஸுக்கு எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பேரா மாதிரி ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சுட்டு மந்த்லி கம்பலேஷன் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இவ்வளோ படிக்கணுமா அப்புறம் மாதிரி யோசிக்காதீங்க படிக்க படிக்க ஈஸி ஆகிடும் நெக்ஸ்ட்டு டெய்லி ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும் ஓகேவா ஸோ டெய்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா மூணு கொஷனாவது மெயின்ஸுக்கு எழுதி பழகுங்க அடுத்த முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேர் எடுத்துகிட்டு ஒரு டாப்பிக்கில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இண்டியா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதுக்கு எப்படி ஆன்சர் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்தா தான் எந்த மாதிரி படிக்கணும் அப்புறம் மாதிரி தோணும் ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி எழுதிக்கிட்டே போக முடியாது என்ன எக்ஸாமில் கொஷின் கேட்குறாங்களோ அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணி ஆகணும் நீங்கள் இஷ்டமா பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியாது கொஷனில் எக்ஸாமைன் பண்ண சொல்கிறாங்களா ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்களா கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்கன்ட்டு கொஷின்ஸை புரிஞ்சுட்டு ஆன்சர் நம்ம வந்து கொடுக்கணும் அதுக்கு ப்ரீவியஸ கொஷின் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும் கண்டிப்பாக அதுக்கும் சாம்பிள் வீடியோ நான் வந்து போடுறேன் பட் நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கோங்க ஓகேவா முடிஞ்சால் ஒரு கொஷின் பேக் வாங்கிக்கோங்க சரி ஜிஎஸ் ஒன் லிஸ்ட் வந்து பார்ப்போம் என்சிஆர்டி சிக்ஸ் டு டுவெல் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும் அதில் சிக்ஸ் டு எயிட் அண்ட் லெவன் டுவெல் பார்த்தீங்கன்னா பிலிம்ஸுக்கு முக்கியமானது நைன் டென் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சரியா தமிழ்நாடு புக் லெவன்த் டுவெல்த் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க முடிஞ்சால் நியூ புக்கும் சேர்த்து வந்து படிங்க கன்டென்ட் நிறைய வந்து கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இண்டியா ஸ்பெக்ட்ரம் இது பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ்ல வந்து பின்னா ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க திரும்ப ரிவைஸ் பண்ண போகிறீங்க போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா பிபின் சந்திரா பாலிடிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதாவது சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டுவெல்த்து பாலிட்டி என்சிஆர்டி ஓகேவா ஸோ மோரல் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் வந்திருக்கும் ஒரு கதை மாதிரி போயிட்டுருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும் நான் ஏன் வந்து இவ்வளோ புக்கை படிக்க சொல்கிறேன் அப்படின்னா இது கம்மி தான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் எழுத போகிறீங்க அதுக்கு கண்டென்ட் வந்து பின்னகா தெரியணும் அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா புக்ஸும் படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷும் அப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும் ஓகேவா சரி அடுத்த பாப்போம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் என்சிஆர்டி லெவன்த்து பார்த்தீங்கன்னா அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் இருப்பீங்க ஓகேவா ஸோ ஏன்ஷியன் மெடிவலில் பார்த்தீங்கன்னா முகல்ஸு டெல்லி சுல்தான் அப்படின்னு ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அதில் ஆர்ட்ஸு ஆர்கிடெக்சர் ட்ராயிங்ஸ் அப்படின்ட்டு நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த விஷயங்களும் இதை வந்து கவர் ஆகும் ஓகேவா சரி இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டது பேப்பர் ஒன்றில் ஜியாகிரபி பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிக்ஸ் டு லெவன் ஃபிலிம்ஸ் படித்தது தான் சிசிலியாகும் ஃபிலிம்ஸுக்கு படித்தது தான் அட்லஸ் கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணி ஆகணும் மேப் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஜாகிரபி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மேப்பை போடாமல் ஆன்சர் கொடுக்க முடியாது மேப் கண்டிப்பாக நீங்கள் ஆகணும் அதுக்கு அட்லஸை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும் ஓகேவா ஓகே சொசைட்டி பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க கரண்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டு தான் நிறைய டாபிக் வந்திருக்கும் பாப்புலேஷன் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ கரண்ட் ஆஃபீஸ் படிக்கும் போது உங்களுக்கே வந்து பின்னாக்க புரிஞ்சிடும் ஓகேவா ஸோ ஹவு டு ஸ்டடி கரண்ட் ஆஃபீஸ் நான் போட்டிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேப்பர் டூ பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி நைன் டு டுவெல் குவாலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ளீம்ஸ் வந்து இப்போ நகை படிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கும் சேர்த்த மாதிரி படிக்க போகிறீங்க நான் ப்ளீம்ஸ் படிக்கும் போது சொல்லியிருப்பேன் சில கேஸ் ஸ்டடிலாம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி எல்லாமே மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எம் லக்ஷ்மிகாந்த் பிலிம்ஸுக்கும் முடிச்சிட்டோம் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ப்யூராக நீங்கள் படிச்சாகணுங்க ஜிஎஸ்டூ பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் வந்து பார்க்கணும் ஓகேவா அடுத்தது செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டுக்கான லிங்க் நான் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன் ஃபோர் நைன் டென் சிக்ஸ் லெவன் டுவெல் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டூக்கு நான் வந்து பே படிச்சாகணும் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நித்தி ஆயோகோட அஜெண்டா கண்டிப்பாக நம்ம வந்து படிக்கணும் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டூக்கான பாலிட்டிஎன் ஐஆருக்கான சோர்ஸஸ் முக்கியமான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூக்கும் பேப்பர் த்ரீக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா பிலிம்ஸில் சில கொஷின் வராமல் இருக்கும் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா கஷ்டப்பட்டு கரண்ட் ஆஃபேஸ் படித்தோம் கொஷின் வரல அப்படின்ட்டு ஆனால் முழுக்க முழுக்க மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும் வேறு வழியே கிடையாது கரண்ட் படித்தா தான் மெயின்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா பேப்பர் த்ரீ ஸோ ஜிஎஸ் த்ரீல பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி நைன் டு டுவெல் சாரி சிக்ஸ் டு டுவெல்த் பார்த்தீங்க அப்படின்னா நைன் டுவெல் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் வந்து படிக்க போகிறீங்க ஸோ நைன்த்து டென்த்து அண்ட் டுவெல்த்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிலிம்ஸ் நம்ம வந்து பின்னாக்க முடிச்சிட்டோம் இப்போ மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க பேசிக் எக்கனாமிக் புக் ரமேஷ் சிங்காக இருக்கலாம் இல்லை அப்படின்னா சங்கர் கணேஷாக இருக்கலாம் அந்த புக்கை கண்டென்ட்டை தெளிவாக நீங்கள் வந்து படிச்சிக்கோங்க பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே சம்மரி வந்து படிச்சுக்கணும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்டது ஓகேவா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வர ஒரு பேசிக் டேர்மை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெப்போரேட்ருக்கும் ரிவர்ஸ் ரெப்போரேட்ருக்கும் இது மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஓகேவா இந்த மாதிரி டேர்ம்ஸை பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்டு கேட்கும்போது இங்கே நீங்கள் தான் இங்கே நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் என்விராமன் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்கு ஷங்கர் அகாடமி புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் வந்து படிச்சுக்கோங்க ஒரு டேர்ம் எனக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு இந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம் என்சிஆர்டி பயாலஜி லாஸ்ட்டு ஃபோர்த் சாப்டர் கண்டிப்பாக வந்து படிக்கணும் டுவெல்த்து பயாலஜி புக்கு ஏஆர்சி தேர்ட் ரிப்போர்ட் ஓகேவா இன்டர்னல் செக்யூரிட்டி பை அசோக் குமார் அதை புக்கை நீங்கள் வந்து பின்னாக்கா வேணும்னா அது படிச்சுக்கலாம் அதை படிச்சுட்டு லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை வந்திருக்க பார்த்தீங்களா அந்த கண்டனையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரியா மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு மந்த்லி கம்பலேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள் கூகுளில் போய்ட்டு விஷயனுக்கான ஒரு மந்த்லி கம்பலேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டாப்பிக்குக்கும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்கள் ஓகேவா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே டாப்பிக்கை நாலு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க நாலு பாயிண்ட்டும் வேறு வேறு ஆங்கிளை வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி பண்ணால் தான் ஸ்கோர் பண்ண முடியும் கண்ட்டை கொடுக்க முடியும் ஓகேவா ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எதிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஸ் ரிப்போர்ட் ஃபோர் ஒன் டுவெல் அண்ட் லிக்சிகான் புக் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கொடுத்துருப்பாங்க எதிக்ஸ்லாம் புரியணும் அப்படின்னா ப்ரீவியஸர் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும் என்ன யூஸ் பண்ணுறாங்க சில டேர்ம்லாம் கொட்டேஷனில் போட்டு கொடுப்பாங்க அந்த டேர்மை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ஆகணும் ஓகேவா ஸோ எல்லாத்தோடய பேசிக்காக என்ன சொல்லுங்கள் அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கணும் ஒரு கொஷின் பேங்க் வாங்கிக்கோங்க லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க ஃபிஃப்டின் இயர்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸாம்பிள் இருக்குது ஓகேவா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து டாபிக் வந்து படிக்க போகிறீங்க ஆர்ட்ஸில் ஓகேவா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மதுபானி ஆர்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ படிக்க போகிறீங்க இந்த மதுபானி ஆர்ட்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இப்போ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த கொஷின் பண்ண ஃப்ரேமுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டாப்பரோட நோட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க கூகுள் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம டலகிராமி நான் வந்து பார்த்தா ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் வந்து ஆன்சர் அப்புறம் மாதிரி கிடையவே கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் யூனிக்காக நீங்கள் என்ன வந்து கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க் வந்து வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அது அந்த மாதிரி கிடையாது மெயின்ஸில் அதிகமான மார்க் எடுத்தால் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மேட்ரே கிடையாது மெயின்ஸில் கம்மியான மார்க் எடுத்திங்க அப்படின்னா இன்டர்வியூலையும் மார்க் கம்மியாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியாது ஸோ மெயின்ஸில் ஸ்கோர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்வியூவில் ஈஸியாக மேலே வந்துடலாம் சரிங்களா சில பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ரெண்டு பேப்பரையும் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சு வைக்கணும் ஃபிலிம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் டெஸ்ட்டு போடுறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் சிலபஸ்யாவது ஃபுல்லாக வந்து தரவாக முடித்து வச்சுருங்க ஏன்னா இருக்கிற ரெண்டரை மாதம் மூணு மாதத்தில் ஃபுல்லாக வந்து படிக்க முடியாது ஓகேவா ஸோ யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஃபைவ் வந்து இருக்குது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ண போகிறோம் ரெடி ஆகிட்டு இருக்கு தமிழில் வந்து போட போகிறோம் எடிட்டோரிய எல்லாமே ஸோ பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் தெரிவிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி ப்ளே பண்ணுறேன் நன்றி வணக்கம்